வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால். மலேசியா தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் மலேசியா இந்திய ஊடகவியலாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் அமைச்சர் ஃபாமி ஃபட்திலின் முதன்மை பத்திரிகை செயலாளர் பொன்ஹானிம் அமைச்சரின் தொடர்புத்துறை அதிகாரி ஜித்து சிவபாலுடன் சந்திப்பு. ஊடகவியலாளர்களின் சமூக நலன்கள் விவாதிக்கப்பட்டன. மலேசியா இந்திய ஊடகவியலாளர்களின் பல்வேறு நலன்கள் குறித்து விவாதிக்கும் நோக்கில் மலேசியா தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் மலேசியா இந்திய ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜிலின் முதன்மை பத்திரிகை செயலாளர் பொன்ஹானின் அமைச்சரின் தொடர்புத்துறை அதிகாரி ஜித்து சிவபாலன் ஆகியோருடன் பிரத்யேக சந்திப்பு நடத்தப்பட்டன. இச்சந்திப்பில் மலேசியா தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன், செயலாளர் வெற்றி விக்டர், உதவி தலைவர்கள் காளிதாசன், ரவி, துணை செயலாளர் குணா, செயற்குழு உறுப்பினர்கள் காளிதாஸ், ராமன்குட்டி ஆகியோர் கலந்து கொண்ட வேளையில் மலேசியா இந்திய ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் குணநிர்மணியும் செயலாளர் நந்தகுமார் ஆகிய இருவரும் பங்கேற்றனர். இச்சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் பல்வேறு சமூக நலன்கள் விவாதிக்கப்பட்டன. இதில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜிலின் முதன்மை பத்திரிகை செயலாளர் பொன்ஹானி மற்றும் அமைச்சரின் தொடர்புத்துறை அதிகாரி ஜித்து சிவபாலன் மற்றும் அதிகாரி ஹேழ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்வு நல்ல பயனாக அமைந்தது. இதில் மலேசியா தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் மற்றும் வெற்றி விக்டர் இருவரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் சங்கத்தின் நிதி நிலைமை, அலுவலகம் ஓய்வு பெற்ற மூத்த பத்திரிகையாளர்கள், பணியாளர்களுக்கு சிறப்பு நிதி, குடும்ப தின விழா, சிறப்பு மானியம் உட்பட 10 கோரிக்கை குறித்து பேசப்பட்டது. மலேசியா இந்திய ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் குணநிர்மணியம் இந்திய ஊடகவியலாளர்களின் வாய்ப்புகள் குறித்து பேசினார். அரசாங்கத் துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகளை ஆராயும்படி கேட்டுக் கொண்டார். அரசாங்கத் துறைகளில் குறிப்பாக அமைச்சர்களில் இருக்கும் வாய்ப்புகளை ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என மலேசிய இந்திய ஊடகவியலாளர் சங்கத்தின் செயலாளர் நந்தகுமார் பொன்ஹானிடம் வலியுறுத்தினார். இதில் வெற்றி விக்டர் முன்வைத்த சில கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதில் ஸ்கீம் ஹவானா வாயிலாக மலேசியா தமிழ் பத்திரிகையில் உடல்நல குறைவால் இருக்கும் பத்திரிகையாளர்கள், முன்னாள் பத்திரிகையாளர்களுக்கு அமைச்சர் நேரடியாக வருகை தந்து உதவி நிதி வழங்குவார். அப்பட்டியலை தயார் செய்யும்படி அதிகாரி கோரிக்கை விடுத்தார். அதோடு சங்கத்திற்கு ஒரு அலுவலகம் அமைச்சின் வாயிலாக தலைநகரில் வழங்குவதற்கு தமக்கு சாதகமாக கூறப்பட்டது. அமைச்சின் வாயிலாக மீடியா தொழில்நுட்ப பயிற்சி செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது. அமைச்சின் கீழ் செயல்படும் கவுன்சிலில் மலேசியா தமிழ் பத்திரிகை சார்ந்த ஒரு பிரதிநிதி அமர்த்தப்படுவார். நிருபர், புகைப்பட கலைஞர்களுக்கு சிறப்பு பெற்றோர் சலுகை அட்டை, நல்ல திட்டம் அமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்கிறோம் என அவர் பதிலளித்தார். சங்கத்திற்கு ஆண்டுதோறும் ஒரு சிறப்பு நிதி வழங்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதனை அமைச்சர் அறிவிப்பார் என நம்பப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.